டெடிபியர் தந்த கதை. டெடிபியர் நிறைய குழந்தைகளின் நண்பகமான தோழன். தூங்கும் போது கூட டெடிபியரை அனைத்தவரை தூங்குவது அன்றாட பார்க்கின்ற நிகழ்வு. இந்த அழகிய பொம்மையை வடிவமைத்தவர் யார் தெரியுமா? இதற்கு பின்பு கலக்கலான கதை ஒன்று இருக்கிறது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ஜியோர்தர் ரூஸ்வெல்ட்டின் சந்திர பெயர் டெடி. இவர் 1902 மிசிசிப்பா ஆற்றன் காடுகளில் நடந்த கரடி வேட்டை குழுவுடன் வேட்டையாட சென்றார். சக தோழர்கள் ஒரு கரடியை பிடித்து கொண்டு வந்து ரூஸ்வெல்ட்டின் முன் நிறுத்தி இதை கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ரூஸ்வெல்ட் அது உண்மையான விளையாட்டு தர்மம் அல்ல என்று மறுத்துவிட்டார். கரடி விடுவிக்கப்பட்டது. இந்த செய்தி அமெரிக்கா பத்திரிகைகளில் கார்ட்டூன் வடிவத்தில் டெடியும் கரடியும் என்ற தலைப்பில் வெளியாகி பரபரப்பை உண்டு பண்ணியது. இதற்கிடையே நியூயார்க்கில் உள்ள புரூக்ளினில் ஒரு பொம்மை கடையை மோரில் மிட்டாம் என்பவர் நடத்தி வந்தார். இந்த செய்தியை கேட்ட அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மிட்டாமும் அவரது மனைவியும் ஒரு புசு புசு வென்று பெரிய பாதும் பயிரும் கொண்ட டெடிபியரை உருவாக்கினர். அன்று முதல் இன்று வரை டெடிபியர் பொம்மை மிகவும் பிரபலமாகி குழந்தைகள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ளன. ஆல்பா ஒமேகாவிற்காக ஏ சேஷிகா பிரியம்.